ஹே காய்ஸ், வெல்கம் டு சரோனி குக்கிங் அண்ட் வ்ளாக் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பக்கோட்டா ரெசிபி பார்க்க போகிறோம். அது வந்து கேபேஜ் ஆனியன் பக்கோடா. அதுக்கு வந்து ஒரு ஆனியன் நான் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி இப்படி உதிர்த்து விட்டுருக்கேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் அளவு கேபேஜ் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி வந்து துருவியிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் அரைஞ்சிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறமா மஞ்சள் எடுத்திருக்கேன், கடலை மாவு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், உப்பு, பெருங்காயம், இதெல்லாம் டுகெதர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கடலமாவு அரிசி மாவு தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைய போறோம். கோஸ் வந்து நல்லா நைஸா அரிஞ்சுக்கணும். நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ பெருங்காயம் வந்து கொஞ்சம் சிட்டி ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கிறதுக்கு ஆட் பண்றோம். உப்பு தேவையான அளவு நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். சோயா பெருங்காயம் அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அதுவும் போட்டுக்கிறோம். பெசரி விட போகிறோம். நல்லா பெசரும் போது இதில் நீர் வந்து வெளில விடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு ஆட் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப நீர்த்து போயிடும். ஸோ நல்லா பெசர போகிறோம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரம் உங்களுக்கு நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க, இல்லைனா வந்து அரை ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டால் போதும். இனிமேல் நல்லா பெசரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் கோஸ் அண்ட் வெங்காயத்துலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இந்த 1 கப் கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஆட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சம் நல்லா இதில் வெறும் வாட்டர் ஊற்றாமல் இந்த தண்ணி வச்சே கொஞ்சம் பிசைங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி தெரித்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்படி பிசைஞ்சிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து இங்கே கொதிச்சுட்ருக்கு. இது நல்லா கொதிச்ச அப்புறம் ஒரு கரண்டி இதில் வந்து குட்டி கரண்டியில் ஊற்றி பிசைய போகிறோம். ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் சுழு எண்ணெய் ஊற்றுனா மாவில். ஸோ பண்ணிவிட்டு நம்ம காட்டலாம். நல்லா கொதிச்ச எண்ணெயை இதில் இந்தளவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பிசைய போகிறோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும், ஃப்ரை ஆகிடலாம். ஸோ நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு வெந்து. ட்ரை, நம்மளோட கோஸ் வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து வெளில நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் பை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சரோனிவி குக்கிங் அண்ட் வ்ளாக் சேனல்.